விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த இரு வாரங்களுக்கு முன்பு வரை சாரல் மழை பெய்து வந்தது கடந்த இருபது தினங்களாக மழை பொழிவு இன்றி வறண்ட வானிலையே காணப்பட்டது அதிகாலை மற்றும் இரவு நேரங்களில் பனிப்பொழிவு இருந்தாலும் பகலில் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது இந்த நிலையில் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் பல இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை முதல் நகர் மற்றும் சுற்று உள்ள பகுதிகளிலும் நள்ளிரவு முதல் சத்திரப்பட்டி சங்கரபாண்டிபுரம் ஐயனாபுரம் கோவிலூர் தேவதானம் தளவாய்புரம் செட்டியார்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது சுமார் இரண்டு மணி நேரம் வரை நீடித்த மழை தற்போது குறைந்துள்ள நிலையில் தொடர் சாரல் மழை பெய்து வருகிறது இதனால் இருபது நாட்களாக காய்ந்திருந்த பூமி குளிர்ச்சியடைந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் மேலும் சில விவசாய கண்மாய்களில் தண்ணீரின் அளவு சற்று குறைந்திருந்த நிலையில் மீண்டும் தண்ணீர் பெருகி வருவதால் விவசாயிகளும் அடைந்துள்ளன இதேபோல் ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதியில் இரவு முழுவதும் தொடர் மழை பெய்து வந்த நிலையில் கீழராஜ வீதியில் உள்ள ஜெயராம் என்பவருக்கு சொந்தமான வீட்டின் மேற்கூரை இடிந்து விழுந்துள்ளது அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை பல்வேறு நீர்வரத்து பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது